தேனி நாடார் சரஸ்வதி பொறியியல் கல்லூரி மாணவிகள் அத்தப்பூ கோலம் போட்டும் பாட்டு பாடி நடனமாடியும் ஓணம் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார் செய்தி பாலாஜி. பாலாஜி வணக்கம், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? சௌந்தர்யா பார்த்தோன்னா கேரளா மக்களின் முக்கிய பண்டிகையாக கருதப்படுவது ஓணம் பண்டிகை. அதாவது பார்த்தோன்னா மக்களின் மன்னன் மிகவும் இரக்க குணம் வாய்ந்தவர், அதே சமயத்துல மிகவும் கர்வம் வாய்ந்தவன். மகாபலி மன்னன் வந்து உலகத்தை ஆள்வதற்காக ஒரு யாகம் செய்து கொண்டிருந்தார். அந்த யாகத்தில் முடிந்ததினால் மகாபலியின் மன்னன் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மனிதனாக மாறிவிடுவான் என்பதற்காக பிரம்மன் வந்து நாராயணனை வந்து அனுப்பிவது வாமணன் வேடத்தை அனுப்பி வைத்தார். வாமணன் வேடத்தில் வந்த நாராயணன் பார்த்தோன்னா மகாபலி மன்னனிடம் ஒரு மூன்று நிலம் கேட்டார். அதற்கு மகாபலி மன்னன் ஒத்துக்கொண்ட நிலையில வந்து முதல் அடிக்காக வந்து உலகத்தையும், இரண்டாவது அடிக்காக வானத்தையும், மூன்றாவது அடிக்காக வந்து மகாபலி மன்னின் தலையில் வைத்தார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த மகாபலி மன்னன் அவன் கர்வத்தை விட்டு பாதாள உலகத்துக்கு சென்றார். சொல்லும் போது பார்த்தோன்னா மக்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், அதற்காக வந்து ஆண்டுக்கு ஒரு முறை அவர்களை நான் நேரில் சந்திக்க வேண்டும் என வரம் கேட்டதாகவும், அதற்கு வந்து வாமணன் வேத இடத்தில் இருந்த நாராயணன் அதுக்கு ஒத்துக்கொண்டதாகவும், இதன் அடிப்படையில தான் வந்து கேரளாவில் வந்து பார்த்தோன்னா ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அதாவது பார்த்தோன்னா மலையாளத்துல சிங்க மாதத்தில் அஷ்டம நட்சத்திரத்தில் வரும் திருவோணத்தில் தான் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. 10 நாட்கள் இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த ஓணம் பண்டிகைக்காக பார்த்தோம்னா தேனி அருகே உள்ள வடபூதுப்பட்டியில உள்ள நாடார் சரஸ்வதி பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்காக ஓணம் பண்டிகைக்காக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். அதாவது பார்த்தோம்னா இந்த பள்ளியில் படிக்கும் கல்லூரியில் படிக்கும் மாணவிகள் பார்த்தோம்னா கேரளாவின் பாரம்பரிய உடையான வெள்ளை சேலை அணிந்து பார்த்தோம்னா, மேலும் வந்து அத்தப்பு கோலம் போட்டு, மேலும் பார்த்தோம்னா மலையாள பாடலுக்கு நடனமாடி உற்சாகம் பொங்கி குதூகலமாக ஓணம் பண்டிகையை கொண்டாடினார்கள். மேலும் பார்த்தோம்னா இந்த மாணவிகளுக்காக அந்த ஓணம் பாயாசம் செய்து தரப்பட்டது. சௌந்தர்யா, தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.